எரிச்சல். எலி ஒன்று இருக்கிறது இங்கே, மவுஸ். சரி, இன்னைக்கு எனக்கு நேரம் கிடையாது, சீக்கிரமா போ. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். இப்போ என்ன சொல்லுமா? இல்லை எனக்கு வேணாம், ஃபேன் வேணாம், இந்த யாருக்காவது. ஆ சரி, இப்போ இந்த எலியாவினுடைய கதையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதாக எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? சும்மா போய்க்கு சரி கையை தூக்குங்க. உண்மையாவையா? அநேக விஷயங்கள் இருக்குன்னு ரெண்டு கை, அதாவது பொய்க்கு ஒரு கை, உண்மைக்கு ஒரு கை, எனக்காக ஒரு கை, அவருக்காக ஒரு கை. அன்றைக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நான் செய்ய போகிற கடைசி பிரசங்கம் இந்த என்னுடைய பயணத்திலே. சரியா, ஒரு மாத காலமாக நான் வந்து உங்களுடைய அநேகருடைய உயிரை வாங்கினேன். ஆனால் கடைசியாக பிரசங்கங்களை முடித்து விட்டு இன்றைக்கு மாலையிலே என்னால் சித்திரவதைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ் கொடுத்து விட்டு நான் போக போகிறேன். சரியா? ஆகவே அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இன்றைக்கி மாலையில் கொடுக்கப்படும், சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறங்க. அதை கிழிச்சு வீசிடக்கூடாது. சரியா? இப்போது உண்மையாக இந்த எலியாவினுடைய கதையிலிருந்து நிறைய விஷயங்கள் படித்து கொண்டோம். எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்தின 5 முறைகளை பற்றி நான் உங்களுக்கு பேசினேன். முதல்ல சொன்னேன், காகத்தை கொண்டு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். அதிலே எலியாவாக நாம் நம்மை நினைத்து பார்க்கவும் வேண்டும், காகமாக நம்மை நினைத்து பார்க்கவும் வேண்டும். அடுத்தது கேகித்தில இருந்து சாரிபாத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அங்கே ஒரு ஏழை விதவி மூலமாக ஆண்டவர் போஷனை கொடுத்தார். அங்கேயும் எலியாவாகவும் அந்த விதவையாகவும் நம்மை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் கர்மேல் பர்வதத்தில் பெரிய காரியங்கள் எல்லாம் நடத்திவிட்டு யெசபேலினுடைய அந்த கொலை மிரட்டலுக்கு அவர் பாதிக்கப்பட்டு அவர் ஓடி போய் கடைசியிலே களைப்போடு அவர் உறங்கின பொழுது தேவ தூதன் மூலமாக சாப்பாடு கொடுத்தார் என்று நான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில சந்தர்ப்பங்களிலே உண்மையாக தேவ தூதர்கள் என்னிடத்துல இடைப்பட்ட ஒரு சம்பவங்கள் உண்டு. உதாரணமாக நான் நுகேகொடா என்ற இடத்திலே ஒரு சிங்கள பாஸ்டராக 1987 நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்திலே கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி வந்தது. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனையை நடத்தி முடித்து விட்டு நான் கண்டிக்கு எங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய கையிலே 20 ரூபாய் பணம் இருந்தது. அந்த நாட்களிலே பஸ்ஸுக்கு 9 ரூபாய் ஆகும். மிச்சம் இருக்கின்ற 11 ரூபாயிலே நான் நத்தாருக்கு போகிறபடினால் ஏதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொண்டு போகலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்து கொண்டிருந்த பொழுது அந்த நத்தார் ஆராதனையின் போது காணிக்கை வேளையிலே எனக்குள்ளே ஒரு பாரம் வந்தது, அந்த 20 ரூபாயையும் தூக்கி போட சொல்லி. இப்போ இன்றைக்கு 20 ரூபாய் ஒரு பணமும் அல்ல, அன்றைக்கும் அநேகருக்கு அது ஒரு பெரிய பணம் அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரை நுகேகொடா என்பது கொழும்பில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம். நுகேகொடையில இருந்து கண்டிக்கு நான் போய் நத்தார் நாட்களிலே நான் நுகேகொடையில இருக்க முடியாது. ஏனென்றால் நத்தாருக்கு லீவுக்கு எல்லாம் போய் விடுவார்கள். அப்போ நான் வீட்டுக்கு போக வேண்டும். கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு போக எனக்கு இருக்கின்ற ஒரே பணம் அதுதான். 20 ரூபாயிலே 9 ரூபாய் இருந்தாலே எனக்கு வீட்டுக்கு போக போதும். ஆனால் என்னுடைய அண்ணன் இருக்கிறாள், அண்ணனுடைய மகள் இருக்கிறாள். ஆகவே நான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்றபடினால் எனக்கு அந்த 20 ரூபாய் ஒரு பயங்கர ஒரு பணம். அந்த 20 ரூபாயை நான் போட்டு விட்டால் எனக்கு கிறிஸ்மஸே இல்லை என்ற அளவுக்கு ஒரு 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 நிலைமை அது. சரியா? எப்படி வாழ்ந்தவன் நான், எப்படி இருந்து விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நான் பாடல் பாடி டிவியிலே நான் பெரிய பணம் சம்பாதித்து நான் ஒரு கம்பெனியில மேனேஜராக இருந்து சொந்தமாக கார் வைத்து கொண்டு வாழ்ந்தவன் அவற்றையெல்லாம் உதறி விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கின்ற 2வது வருஷம். அப்போ இன்னும் எனக்கு அந்த உலக பாதிப்பு போகவில்லை. புரியுதா? உலகத்திலே எனக்கு இருந்த அந்த பண அந்த பழக்கம், அதே கொழும்பிலே நான் எப்படி நான் வாழ்ந்தேன், இதெல்லாம் இன்னும் என்னை விட்டு போகவில்லை முழுக்க. இந்த சும்மா அந்த ஞானஸ்தானம் எடுத்தவுடன், ஊழியத்துக்கு வந்தவுடன் இந்த எல்லாமே பழையன, எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்பது ஒரு நாளிலே நடக்காது. இன்னும் எனக்கு அந்த உலக ஏக்கம், உலக பாதிப்பு இருந்த நேரத்திலே இந்த 20 ரூபாயும் போட்டு விட்டாலே நான் என்ன செய்வது? எனக்கு சாப்பிடக்கூட ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் கீழ்ப்படிந்து நான் அந்த 20 ரூபாயை போட்டு விட்டேன். இப்போ எனக்கு தெரியும், 20 ரூபாய் போட்டு விட்டேன், இனி எனக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? அதாவது அந்த 20 ரூபாயை நான் அந்த காணிக்க பையில போடும் பொழுது என்னுடைய கிறிஸ்மஸ் புது வருஷ கொண்டாட்டங்கள், என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் தான் நான் போட்டேன். ஆனால் போட்டு விட்டு நான் பிரசங்கம் செய்து விட்டு எல்லாரும் எனக்கு நத்தார் வாழ்த்து சொல்லி, ஒரு 200-250 விசுவாசிகள் இருந்தார்கள், எல்லாரும் எனக்கு நத்தார் வாழ்த்து சொல்லி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது திடீரென ஒரு பெண்மணி வந்தார், ஒரு அழகான ஒரு பெண். அதாவது அவரை ஒரு சிகப்பு சாரி கட்டியிருந்தார்,
ஒரு பயங்கரமான ஒரு 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 அழகு, அதாவது அந்த ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிற அழகு அல்ல, ஒரு தம்பி ஒரு அக்காவை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகு. என்ன அக்கா இன்றைக்கு நீங்கள் என்றும் இல்லாத மாதிரி ஒரு ஒரு அழகாக இருக்கிறீர்கள், அந்த அந்த டைப்பாக ஒரு பெண் வந்தார். அவர் சபையில் இருந்ததை நான் கவனிக்கவில்லை, ஆனால் சபையில் இருந்தான் வந்தார். வந்து சொன்னார், பாஸ்டர் சுரேஷ் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும், இந்த காணிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. நான் விசுவாசிகளிடத்திலிருந்து காணிக்கை அன்றும் வாங்கினதில்லை. அப்போது நான் ஐயோ என்று சொல்லும்போது அவர் என் முகத்தை பார்த்து இப்படியே பார்த்து கொண்டு கொடுத்தார். அந்த 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 அவர் அவருடைய பார்வையிலே நான் அப்படியே மயங்கி போனேன், அப்படியே நான் வாங்கினேன். அதான் நான் சொல்கிறேன், முதலே சொல்லிட்டேன் நான், இது ஒரு பொம்பளையை பார்த்து ஆம்பளை மயங்கின மயக்கம் இல்லை, ஒரு அக்காவை பார்த்து ஒரு ஒரு அழகான அக்காவை பார்த்து ஒரு தம்பி எப்படி மயங்குவான், அந்த மாதிரி அப்படியே வாங்கி விட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டு அவர் போனார். அப்போதான் எனக்கு தோணுது, ஆனால் நான் பாஸ்டர் இந்த சிஸ்டர் யார் எவருன்னு காணணும்னு சொல்லி அவருக்கு பின்னால் இப்படி ஓடினேன். இறங்கி அப்படி போனவர் அப்படியே மறைந்து போனார், அப்படியே மறைஞ்சி போச்சு அந்த உருவம். அப்போ நான் புதருக்குள்ளே பாய்ந்திருப்பாரா எல்லாம் தேடி பார்த்தேன், இல்லை. அப்புறம்தான் எனக்கு தெரிந்தது, இது நிச்சயமாக ஒரு தேவ தூதன் ஒரு பெண் வேஷத்திலே வந்திருக்க வேண்டும் என்று. அது அந்த அந்த இடத்தை பொறுத்தவரை அப்படி மறைய முடியாது, நானும் மதுபானம் குடித்திருக்கவில்லை, சரியா, அவை நிச்சயமாக அது ஒரு தெய்வத்துடன் தான். ஆனால் தான் என்விலப்பை திறந்து பார்த்தால் புத்தம் புதிய பணம் 200 ரூபாய் இருந்தது. நான் போட்ட 20 ரூபாய்க்கு ஆண்டவர் எனக்கு 10 மடங்கு கொடுத்திருந்தார். என்ன சூப்பராக போனேன் நான் கிறிஸ்மஸ்க்கு, அருமையான கிறிஸ்மஸாக இருந்தது. இப்போ நான் இப்போ இது இந்த மாதிரி ஒரு சில இந்த தெய்வ தூத அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவம் வர்றதுக்கு வருகிறதுக்கு முதல் அந்த எலியாவினுடைய பாட்டை பட்டால் தான் உண்டு. சும்மா இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவதூதன் வரமாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தேவதூதன் வரவில்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அந்த பாடு இன்னும் உங்களுக்கு வரவில்லை. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் பயங்கர பாடு பட்டு கொண்டு தானே இருக்கிறேன் என்று. ஆஹா, இந்த பாடு போதாது, இந்த பாட்டை விட ஒரு 100-200 மடங்கு அதிகரித்தால் தேவதூதனை உங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ தேவதூதன் பார்க்க வேண்டுமா? எத்தனை பேருக்கு பார்க்க வேண்டும்? எனக்கு நான் இல்லை, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இவ்வளவு கேட்ட பிறகும் இன்னும் பார்க்கணும்னா ஏதோ. சரி, இப்போ எலியா படுத்து கொண்டிருக்கிறார். படுத்து கொண்டிருந்தவருக்கு தேவதூதன் வந்து எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். ஆனால் சாப்பாடு கொடுக்கும்போது நான் சொன்னேன், நாங்களும் சில நேரம் தேவதூதர்களைப் போல இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களை வதைக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் வேதனையோடு சொல்லுகின்ற பொழுது ஊழியக்காரன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்களுடைய நிலையை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு தேவ தூதர்களாக இருந்து நாம் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்த தடவை தேவ தூதன் திரும்ப வந்து இந்த எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு சொல்கிறார், இந்த தடவை நான் சாப்பாடு கொடுப்பது ஓய்வுக்காக அல்ல, இனி செய்ய போகின்ற வேலைக்காக. 40 நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்போ பார்ப்போம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே இப்போ எலியா போகிறார். அங்கே இருந்து அந்த சாப்பாட்டின் சக்தியிலே அவர் 40 நாட்கள் பிரயாணித்து ஹோரேவ் மலைக்கு போகிறார். அந்த வசனத்தை தேடி வாசிங்க பார்க்கலாம், 8வது வசனம் நினைக்கிறேன். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஹோரேவ் என்னும் தேவனுடைய பர்வத் மட்டும் நடந்து போனான். 9வது வசனம், அங்கே அவன் ஒரு கேபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதாவது ஆண்டவர் போக சொன்னார், இவன் போனான், இவன் சரியான இடத்துக்கு தான் போனான் என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்றால் நன்றாய் கவனிங்க, இப்போ இந்த ஆண்டவர் கேட்கிறது இங்கே நீ என்ன செய்கிறாய் என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை. காரணம் அது தமிழிலே ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்கிறது, வாட் டஸ் தௌ ஹியர் எலியா, எலியா என்ன செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக எபிரேய மொழியிலே ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்றால், நல்லா கேட்டுக்கிறேங்க, இப்போ தமிழில் சொல்லும்போது வேற மாதிரி தானே இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார், எலியா அவையுடா எப்படி இருக்கிற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு 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 தோழமை உணர்வோடு கேட்கிறார். நான் சில பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், அது பாவம், அவர்களுக்கு அந்த மூல மொழி தெரியாதபடினால் அவர்கள் என்னத்தை புரிந்து கொள்கிறார்களோ அதை சொல்கிறார்கள். ஆண்டவர் திட்டுவது போல, அதாவது நீ ஏன் இங்கே வந்தாய், நான் உன்னை இங்கே வர சொல்லவில்லையே, நீ ஓரேபுக்கு ஏன் வந்தாய் என்று கேட்பது போல. இது அப்படி அல்ல,
ஆண்டவர் தோழமை உணர்வோடு கேட்கிறார், எலியாவே இப்ப எப்படி இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் உரையாட ஆரம்பிக்கிறார் இவனோடு. சரியா? இப்போ இந்த 40 நாட்களும் இவன் நடந்து போகும் பொழுது ஆண்டவர் இவனோடு பேசவில்லை. இப்போ ஆண்டவர் இந்த எலியாவோடு பேசின சந்தர்ப்பங்களை மாத்திரம் நீங்கள் கோர்வைகளாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிற விதம் நமக்கு புரியும். ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பனம் மூலமாக பேசுவார், தரிசனம் மூலமாக பேசுவார், பிரசங்கங்கள் மூலமாக பேசுவார். ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் எலியா போன்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆளானப்பட்ட எலியா போன்றவர்களுக்கே தேவனுடைய வார்த்தை எந்த நேரமும் வரவில்லை, அவ்வப்போதுதான் வந்தன. சரியா? ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பாக்கியம், சிலாக்கியம் நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. எலியாக்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் இந்த உலகத்தில் சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லை தெரியுமா? சீனாவிலே, டிபெட்டிலே, இப்படி சில உலகத்தின் மத்திய கிழக்கு நாடுகள், சில தேசங்களிலே வாழுகின்ற சில கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமம் அவர்களுக்கு கையிலே இல்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இல்லை. ஆகவே இன்றைக்கு வேதாகமத்தை கையிலே வைத்திருக்கின்ற நாம் பாக்கியவான்கள். சில பேர் இந்த வேதாகமம் இருக்கத்தக்க தீர்க்க தரிசனங்களையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கூடுதலாக மதிக்கிறார்கள். நன்றாக ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுவார், பேசுகிறார், அது அவருடைய ஒரு பேசும் வழக்கம். சரியா? தரிசனமும் உண்டு, சொப்பனமும் உண்டு. ஆனால் தீர்க்க தரிசனமோ தரிசனமோ சொப்பனமோ எப்பொழுது வர வேண்டும் தெரியுமா? எதை தேவனுடைய வார்த்தையால் வாசித்து நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அது மாத்திரம் தான் இப்படி வர வேண்டும். சொப்பனம் எப்படிப்பட்டவர்கள் கண்டார்கள்? நிறைய ஆண்டவருக்குள்ளே வளர்ச்சி இல்லாத பார்வோன் போன்றவர்கள், நேபுகாத்நேச்சார் போன்றவர்கள், ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கு முன்பு இருந்த யாக்கோபு, இப்படி இந்த முதிர்ச்சி குன்றியவர்கள் தான் சொப்பனம் கண்டார்கள். தரிசனம் எப்படிப்பட்டவர்கள் கண்டார்கள்? ஓரளவு முதிர்ச்சி அடைந்த நிலையிலே தரிசனங்கள் கண்டார்கள். ஆனால் நல்ல ஆண்டவருக்குள்ளே முதிர்ந்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் இவர்கள் எப்படி தேவனோடு உறவாடினார்கள்? தேவன் இயேசுவே அவர்களோடு வந்து பேசினார். கிறிஸ்து வெளிப்பாடு, கிறிஸ்டோபனி. அந்த இயேசுவே வந்து அவர்களோடு பேசும் பொழுது தூதனானவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் என்று. சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பதாக 3 பேர் ஆபிரகாமிடத்தில் வருகிறார்கள். 2 தூதர்கள் சோதோமுக்கு போகிறார்கள். ஒருவர் ஆபிரகாமுடன் நிற்கிறார். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று. அவரோடு ஆபிரகாம் பேசி சொல்கிறான், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? இல்லை, 40, 30, 20, 10 என்று அந்த தூதனோடு அவன் அந்த ஆபிரகாம் வியாபாரம் பேசுகிறார், பேரம் பேசுகிறார். அது ஒரு சாதாரண தூதனாய் இருந்தால் அப்படி செய்திருக்க முடியாது. ஆகவே இது தேவன், கிறிஸ்து. இன்றைக்கு கிறிஸ்து எங்களுக்கு பேசுவது எப்படி? கிறிஸ்து எங்களுக்கு எப்படி தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறார்? தன் மூலமாக. தான் எதுவாக இன்றைக்கு இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்து தான் வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே இந்த வார்த்தை என்கின்ற வெளிப்பாட்டினால் வெளிப்பாடு பெறுகின்றவர்கள் தான் உண்மையாக முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒரு சகோதரியை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். அது வேதத்திலே எந்த இடத்திலிருந்து எடுத்து பேசினால் அது வருமோ தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சகோதரிக்கு இதை நீ சொல்லு. அந்த மாதிரியான நேரத்தில் வேதத்தில் இருந்து பேசுவதை விட ஒரு தீர்க்க தரிசனமாக அது வரும்போது அது கூடுதலான வல்லமை பெறுகிறது. அதற்காகத்தான் தீர்க்க தரிசனம். சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லவே வேண்டும்.
ஆனால் நமக்கு அது வசனத்திலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடினால் ஆண்டவர் அந்த விஷயத்தை விளக்கப்படுத்துவதற்கு நமக்கு சொப்பனம் கொடுக்கிறார், அது போல தரிசனம் கொடுக்கிறார். ஆகவே தீர்க்க தரிசனம், தரிசனம், சொப்பனம் இவை எல்லாம் வேண்டும். புரியுதா? தயவு செய்து நினைக்கிறாதீர்கள் நான் சொல்லுகிறேன் என்று. வேதாகமம் இருக்கிறபடினால் பாஸ்டர் சுரேஷ் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் வேண்டாம் என்கிறார் என்று இல்லவே இல்லை. சரியா? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதே. தீர்க்க தரிசனம் வேண்டும். சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். சில பேருக்கு சொப்பனங்களை வியாக்கியானம் செய்கிற வரம் இருக்கிறது. சொப்பனங்கள் அவசியம், தரிசனம் முக்கியம். புரியுதா? ஆகவே இவற்றை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் அநேகர் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் மாத்திரமே மதித்து ஓடுகிறார்கள். அவர்கள் கையிலே இருக்கின்ற வெளிப்பாட்டை உதாசீனம் செய்து கொண்டு. அது கூடாது. ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். எப்படி? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக. இதற்கு இந்த எலியாவுக்கு இல்லாத அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறபடினால் அதை பயன்படுத்த வேண்டும். இப்ப இன்னொன்று சொல்லுகிறேன் பாருங்கள். எலியா எப்படிப்பட்ட ஆண்டவரை எப்படி அவர் அனுபவித்திருக்கிறார்? இப்போ பல விதங்களிலையும் அனுபவித்து விட்டார். எனவே பாருங்கள், தொடர்ந்து வாசிங்கள். இப்பொழுது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே போகிறார். வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். சும்மா ஆண்டவர் கேட்டார், ஹவ் ஆர் யூ, அவ்வளவுதான். சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, நாங்க பேச்சு கொடுத்தா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஏண்டா இவங்க கிட்ட கேட்டோம்னு நினைக்க தோன்ற அளவுக்கு பேசி உயிரை வாங்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா. ஹவ் ஆர் யூ சவா, டாக்கி காலையில் அப்படின்னு தொடங்கினாங்கன்னா அவங்க அங்கேருந்து வர்ற வரைக்கும் எத்தனை அடி எடுத்து வச்சாங்க, எத்தனை தரம் இருமுனாங்க, எத்தனை பள்ளி, எத்தனை ஓனான், எத்தனை கரெக்டான் க்ராஸ் பண்ணுச்சு, பஸ்ஸில் அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தது யார், பஸ் டிரைவர் எப்படி ஸ்டியரிங்க திருப்பினா, அப்புறம் நீங்கள் இப்போ இந்த சவான்னு கேட்டதுக்கு உங்களை திட்டிக்கிட்டு நீங்கள் அப்படின்னுட்டு இருப்பீங்க. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? வா ஒலாலா, பாவம் நம்ம ஆண்டவர் சும்மா இவனோட கேட்டுவிட்டாரு, எலியா எப்படிடா இருக்கிற, என்ன பண்றடா இங்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஹிஸ்டரி சொல்றாரு. வாசிங்க, திருப்பி வாசிங்க. அவர் ஆண்டவருக்கு சொல்றாரு, ஆண்டவரே. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இவர் சொல்றாரு ஆண்டவருக்கு, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்காக வைராக்கியம். அதையும் ஆண்டவர் கேட்டார், நல்லா இருக்கையா, என்ன பண்ற, ஆண்டவருக்கு தெரியாதா இவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஆண்டவர் தானே பயன்படுத்துறாரு, இல்ல வேற யாரும் பயன்படுத்துறாங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள், உம்முடைய பலிபுடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். இதனால தான் கிலேயாத்துல திஷ்பேல இருந்தவன இஸ்ரவேலுக்கு அனுப்புனதே. சரியா? இவன் திஷ்பேங்கிற இடத்துல இருந்தான். இவனை இஸ்ரவேலுக்குள்ள அனுப்புனதே, அடே இப்படி பண்றாங்கடா போடா அப்படின்னு தான் இப்ப இவரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு தெரியுமா, நான் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தேன். ஆண்டவரே நான் பாண்டிச்சேரியிலே ஒரு பெரிய முதலாளியின் மகளாக பிறந்தேன். நான் பிரான்ஸிலே வந்தேன். இப்ப ஆண்டவர் கேக்குற, நான் இதெல்லாம் கேட்கலையே, சவான்னு கேட்டேன். இது இந்த எலியா புலம்புகிறார். சரியா? கிறிஸ்தவர்கள் புலம்புவதை நிறுத்த வேண்டும். ஆமென். இப்ப நீங்க புலம்புறது நான் தப்புன்னு சொல்லல. என் தெரியுமா, எலியா மாதிரி வந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. நீங்க புலம்புற கிறிஸ்தவங்க யார் மாதிரி? எலியா மாதிரி. பிரைஸ் தி லார்ட். சரி, வாசிங்க. அப்ப எடுத்து கொள்ளப்பட்டாலும் பண்றீங்க, ஏன்னா எலியா மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, ஒருவேளை சாக மாட்டீங்களா இருக்கும். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்ப உனக்கு ஒரு சங்கதி தெரியுமா, நான் புள்ளி விபரங்கள் தரட்டுமா, நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். எல்லாரும் கெட்டவர்கள், எல்லாரும் பின் வாங்கி விட்டார்கள். ஒருவனும் நல்லவன் இல்லை, ஒருவனும் ஜெபிக்கிறான் இல்லை, ஒருவனும் பைபிள் வாசிக்கிறான் இல்லை, நான் மாத்திரம் தான் கஷ்டப்படுகிறேன். அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார்,
கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் இப்ப என்ன தெரியுமா சங்கதி, ஆண்டவர் இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இப்போ என்னத்துக்காக பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்துக்காக பாடம் கற்றுக் கொடுக்க போறார்? புலம்புகிறபடி இப்போ இப்ப என்ன நடக்கிறது? ஆண்டவர் இன்னும் இவனுக்கு பதில் சொல்லவில்லை. இப்ப ஆண்டவருக்கு மாத்திரமே ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில்? அந்த பதில் என்ன? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு ஒரு பதில் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், இவன் கதை விடுகிறான் என்று. ஏன் கதை விடுகிறான்? பொய்யாக சொல்லவில்லை, இவன் அப்படி நினைக்கிறான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்தால் இவனுக்கு தெரிகிறது, இவன் மாத்திரம்தான் பரிசுத்தவான் என்று. இந்த இடத்துல இருக்கின்ற சில பேர், இந்த சபையிலே நடக்கின்ற சில விஷயங்களை பார்த்து நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் தான் பெரிய பரிசுத்தவான் என்று. சில பேர் நினைக்கிறார்கள், ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆத்துமாக்கள் உண்டு. ஒவ்வொரு சபையிலும், நோவே சர்ச்லையும் உண்டு, எங்க சபையிலையும் உண்டு, சரியா? உலகத்தில் உள்ள எல்லா சபையிலையும் உண்டு. இருக்கத்தான் வேண்டும். ஏன்? எலியா, எலியாக்கள் வேண்டும் சபையிலே. விளங்குதான்? நல்லது, நான் கெட்ட விதமா சொல்லல. அப்போ சபையிலே இருக்கின்ற சில எலியாக்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் ஜெபித்து தான் சபை வளருகிறது, இவர்கள் தான் உண்மையாக உபவாசம் இருக்கிறார்கள், இவர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், இவர்கள் தான் தரிசனம் பார்க்கிறார்கள், இவர்கள் பிரசங்கித்தால் தான் கர்த்தர் கிரியை செய்கிறார், இவர்கள் கை வைத்தால் தான் ஜனங்கள் விடுவார்கள் என்ற ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது. இது உண்மை, பொய் அல்ல. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை போல அல்லது இவர்களை விட பக்தி உள்ள மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஏன் தெரியவில்லை? உண்மையான பக்தி உள்ளவன் காட்டிக்கொள்ள மாட்டான். அவ்வளவுதான், சரியா? பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல போனால் அங்கே எல்லாரும் ஒரு 5-6 நாட்கள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லே போன அந்த காலத்தில் போனால் எல்லாரும் என்னை கவனித்து விடுவார்கள். என்னத்தை கவனிப்பார்கள் தெரியுமா? ஜெபிக்கிறதே இல்லாத ஒரு பாஸ்டர் இந்த பாஸ்டர் சுரேஷ் தான். பைபிளே வாசிக்காத பாஸ்டர் பாஸ்டர் சுரேஷ் தான். ஜோக் அடிச்சுக்கிட்டு திரிகிற ஒரே பாஸ்டர் பாஸ்டர் சுரேஷ் தான். பிரசங்க நேரம் தூங்குற ஒரே பாஸ்டர் பாஸ்டர் சுரேஷ் தான். நான் கடைசியா நான் போன கான்ஃபரன்ஸ் 89 போனது. அந்த காலத்தை பத்தி பேசுறேன், 20 முந்தைய கதையை சொல்றேன். அது என்ன பிரச்சனை என்றால், இந்த இவர்கள் அனைவரும் என்னை கவனிக்கின்ற அளவுக்கு அவன் அவன் வேலை செய்யாமல் இருந்திருக்கிறான். புரியுதா? இப்ப அப்ப இவன் பிரசங்கத்தை கேட்காம நான் தூங்குறத கவனிச்சுட்டு இருந்திருக்கான். இவன் ஜெபிக்காம நான் ஜெபிக்கிறனா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இது பெரிய ஒரு பிரச்சனை வரும். இந்த உண்மையாக நான் ஜெபிக்கிறதையும் பைபிள் வாசிக்கிறதையும் யாரும் காண முடியாது. சரி, நீங்க மேசை கிட்ட கேட்டாலும் அவளுமே காண்றதில்லை. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்போது கடைசியில் நான் சொல்லிவிட்டேன், வேதம் சொல்லுகிறது கனிகளால் அறிவீர்கள், அவ்வளோதான். சரியா? ஒரு மனுஷனுக்கு பைபிள் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பார்த்தா அதுலேருந்து கெஸ் பண்ணிக்கலாம், இவன் பைபிளில் தான் குடித்தனம் நடத்துகிறானா இருக்கும்ட்டு. சரியா? சில பேரை கர்த்தர் பயன்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய ஜப வாழ்க்கையை கண்டுகொள்ளலாம். சரியா? ஆனால் என்ன நடக்கிறது என்றால், நிறை குடம் தடும்பக்கூடாது. உண்மையான பரிசுத்தவான், உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவன் அவன் காட்டிக்கொண்டு தெரிய மாட்டான். நான் ஒரு சின்ன சீக்ரெட் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. நீங்க யாருக்காவது போயிட்டு சவா அப்படிங்கும் போது அவங்க சவா அப்படியா எவ் அப்படின்னாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நான் கர்த்தருட கிருபேல சவான்னா ப்ராப்ளம். வழங்குதா? சரியா? சில பேர் தெரியுமா பாசஞ்சான? ஐயோ, சில பேரை பார்த்தா நாங்கெல்லாம் பட்டுப்பாவிகள்னு நினைக்க வச்சிருவாங்க. சில பேர் எப்படி இருக்கீங்க? ஓ, நான் கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறேன். நேற்று சாப்பிட்டீங்களா? ஓ, தேவன் எனக்கு சோறும் பருப்பும் கொடுத்தார். எனக்கு சிஸ்டர் ஜனாலியா கொடுத்தாங்க. பயங்கர பரிசுத்தம். இது இது இதெல்லாம் போலியான விஷயங்கள். நிறை குடம் தழும்பாது. இப்போ எலியா புலம்புகிறார். இவருக்கு புலம்ப விஷயங்கள் இருக்கின்றது. இவர் பொய்யா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், இஸ்ரவேல் இப்படி இருக்கிறது, இப்படி இப்படி எல்லாம் பண்ணினேன், ஆண்டவரே நான் பயங்கரமாக ஊழியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், இப்போ நான் ஒருத்தன் தான் தனியாக நிற்கிறேன். ஆண்டவருக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் ஆண்டவருடைய வாயை அடைத்து விட்டான். பார்த்தீங்களா? இன்றைக்கு அநேகர் ஜனங்களோடு பேசாமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் புலம்பி இவர்கள் எவ்வளவு திறமையாக புலம்புவார்கள் என்றால், ஆண்டவர்
போயிருவா. எலியா புலம்பின புலம்பல் ஆண்டவருக்கு பேச முடியாது. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வா, கம் அவுட் சைடு, அப்படித்தானே அப்படின்னு போன ஆண்டவர். வாசிங்க முதல்ல எப்படி ஆண்டவர் போகிறார், 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண் மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. இதை விளக்குகிறேன் கேளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் வெளியே வந்து நில்லு அப்படின்ட்டு. இவன் வந்து வெளியே நிக்கிறான், வெளியே நின்று கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துக்கோ. நாங்க சொல்லுவோம், சைக்காலஜில சொல்லுவோம், கொஞ்ச நேரம் நாங்க டேக் அ டீப் பிரெத் சொல்லுவோம், நல்லா மூச்சுடு, கூல் டவுன் கூல் டவுன். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கூல் டவுன். அதுதான் இதுல ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. புலம்பிக்கிட்டு இருக்கிறவன் முதல்ல என்ன தெரியுமா செய்யணும், அதை நிறுத்தணும். புலம்புகிற கிறிஸ்தவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும், பிசாசு விரட்டக்கூடாது, முழங்காலுக்கு போகக்கூடாது. அவன் முதலாவது புலம்புவதை நிறுத்தி மூச்சு எடுக்க வேண்டும். இவர் பரிசுத்தமா இல்ல போல முறாரு, தான் மட்டும் தான் பரிசுத்தமான இருக்கிற மாதிரி இல்லையா சொல்றாரு. சரி, உடனே கர்த்தர் போய்விட்டார். இந்த கர்த்தர் கடந்து போனார்னு இருக்கிற அந்த சொல்ல வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப பிரச்சனை இருக்க கூடாது. கர்த்தர் போய்விட்டார், இப்ப கர்த்தர் போய்விட்டார், இப்ப நிக்கிறான். இப்போ பெரிய புயல் காற்று வருகிறது, உடனே நினைக்கிறான் போன கர்த்தர் புயலாக வருகிறார் என்று எலியா நினைக்கிறான் இல்லையா. வாசிங்க, ஆனாலும் பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அப்ப எலியாவுக்கு இது ஒரு ஷாக், என்னடா இது, ஆண்டவரே வெளியே வர சொல்லி வந்தேன் ஆனா ஆண்டவர் காணா இதுல. அடுத்தது காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்ப இந்த காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி, இதெல்லாம் பொதுவாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதே ஒரே மலையிலே தான் மோசேக்கு எரிகிற முச்செடியின் மூலமாக ஆண்டவர் தரிசனமானார். இது தெரியாதா எலியாவுக்கு? ஆகவே இந்த இடத்திலே அக்கினி வந்தால் ஆண்டவர் அதிலே இருக்க வேண்டும். அப்போ இந்த காற்று அடிக்கிறது, இந்த பூமி அதிர்ச்சி வருகிறது, இந்த அக்கினி வருகிறது, இவற்றெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கவில்லை. அப்புறம் பார்த்தால் அதற்கு அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபியின் வாசலில் நின்றான். இப்போ இவனுக்கு தெரிகிறது ஆண்டவருடைய பிரசனம் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது, பெரிய அளவில் அல்ல, அமைதியாக வந்திருக்கிறது. அநேக பிரசங்கிகளுக்கு, அநேக ஊழியர்களுக்கு இதுல இருந்து அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் வரும், பிரச்சனை இல்லை. இப்ப நான் வந்து உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கவில்லை, நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன், அந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துகிறேன். அதுல இருந்து நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களை எடுக்கலாம். ஆனால் இங்கே உண்மையாக நடக்கிறது என்னவென்றால், இவனை ஆண்டவர் இவனுடைய எண்ணங்களை திசை திருப்புகிறார். ஒரு மனுஷன் புலம்பிக் கொண்டிருந்தால் அந்த மனுஷனுடைய அந்த மூளையை நிறுத்த வேண்டும், அந்த புலம்புகிறதை நிறுத்த வேண்டும், ஜிப் போட்டு மூடணும். என்னதான் நடக்குது இங்க, காற்று வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, நெருப்பு வருகிறது, இப்போ அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாருது. இவர் வந்து போத்திக்கிட்டு வெளியே மெதுவாக வர்றார், இப்போ இவர் கூல் ஆகிட்டார் சரியா. அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இது என்ன ஜோக் தெரியுமா, ஆண்டவர் பயங்கர படா ஜோக் அப்பா. அதே கேள்வி, பாருங்களேன். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அதே சரித்திரம் தான் விளங்குதா. இன்றைக்கு சில பேர் அபிஷேக நேரத்திலும் அதே தான் புலம்புவார்கள், அமைதியாக இருக்கும் போதும் இதே தான் புலம்புவார்கள் சரியா. அப்படி ஆற வாரத்தோடு, ஐயோ ஆண்டவரே என்னை தொடுமாண்டவரே, என் பிள்ளையை தொடுமாண்டவரே, ஐயோ ஆண்டவரே நான் உமக்காக இப்படி பண்ணுகிறேன், இப்படி
நான் இப்படிலாம் பண்ணேனே ஆண்டவரே. அதே தான் விளங்குதா, சேம் டயலாக். திருந்தவே மாட்டாங்க. எலியாவின் அபிஷேகம் இப்பதான் தெரியுது இல்ல, சர்ச்சுக்குள்ள நிறைய எலியாவின் அபிஷேகம் இருக்குன்ட்டு இல்லையா? சர்ச்சிலையும் அதே புலம்பல், வீட்டு கூட்டத்திலையும் அதே புலம்பல், நாம அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும் அதே புலம்பல். என்ன, ஒவ்வொரு விதத்துல வித்தியாச வித்தியாசமான டோன்கள்ல ஒரே புலம்பல தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஆண்டவரும் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு இப்ப ஆண்டவர் கூலா சொல்றார், நீ திரும்பி போ, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. 18th வசனத்தை வாசிங்களே. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இதுல எலியாவின் வாய் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் எப்படி பேசுறாரு நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவர் இப்ப எப்படி பேசுகிறார் நீங்க பாசிச்சீங்களா? எப்படி பேசுகிறார்? அமர்ந்த மெல்லிய சத்தம். அமர்ந்த மெல்லிய சத்தத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? எலியா, அறிவில்லையா? நீ நினைக்கிறியா நீ மட்டும்தான் பெரிய ஆள்னு? இல்லடி, 7,000 பேர் இருக்குடி. இன்னும் 7,000 இருக்கு. 7 இல்லை, 70 இல்லை, 700 இல்லை, 7,000. அப்போதான் எலியா போ, புரியுதா? விளங்குதா? அதி பரிசுத்தவான்களே, உங்களை போல பரிசுத்தவான்கள் இல்லை என்று நினைப்பவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இதே சபையில் உங்கள் சக விசுவாசிகளில் உங்களை விட நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஐயையோ, உங்களை விட வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். உங்களை விட ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெருமை வேண்டாம், அதி பரிசுத்தம் வேண்டாம். மெல்லிய சத்தம் கேட்குதா? கேட்குதா? ஆமேன் சொல்லுங்க. அப்படியே ஆமேன். எப்படி? ஓ, என்னை விட பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட உபவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட பைபிள் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னிலிருந்து தாழ்மையா இருங்கோ. ஓகே, சரியா? ரெண்டு பேர் நேற்று சொன்னாங்கோ, தேவதூதன் வந்துச்சுன்ட்டு. தேவதூதன் வந்தது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சரியா? மற்றவங்க நினைக்கிறாங்க, நான் சொப்பனும் கண்டேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, சொப்பனும் நிறைய பேருக்கு வருது. தரிசனம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வருது. ஓகே, பரலோகத்துக்கு நீங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வரப்போறாங்க. நல்ல பாடம் ஐயா இது. இது இதை குறித்து எனக்கு நிறைய பேசுறதுனால நிறைய விளக்கமாக பேச முடியும், ஆனால் நேரம் இல்லை. என்னடா என்னுடைய பிரசங்க தலைப்பே எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள். இதுல சாப்பாடு கதை கிடையாது, நான் சும்மா டச் பண்ணிக்கிட்டு போறேன். இப்போ எலியாவுக்கு அடுத்தபடியாக என்ன வேண்டும்? இப்ப எலியா எலியா இரண்டு காரணங்களுக்காக பயந்து ஓடினான் என்று சொன்னேன். இசபேலை விட்டு அவன் பயந்து ஓடினதுக்கு காரணங்கள் இரண்டு. முதலாவது காரணம் என்ன சொன்னேன்? களைப்பு. ஒரு மனிதனுக்கு ஒரு அளவு தான் வேலை செய்ய முடியும், அவனுக்கு ஓய்வு வேண்டும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், எலியா எவ்வளவு களைப்பு அடைந்திருப்பார் என்று. அவர் வாழுகிறது சீதோன் இலைப்போ, சீதோன் தேசத்திலே. சீதோனில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ போய் ஆகாபுக்கு உன்னை காட்டு என்று. எப்படிப்பட்ட காலநிலை? வறண்ட மழை இல்லாத. எத்தனை வருஷம் மழை இல்லை? 3 வருஷங்கள் மழை இல்லை என்றால் சும்மாவே களைப்பை உண்டு பண்ணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த நாட்களிலே இங்கே சூடு, இந்த வெப்பத்துக்கு என்ன நடக்கிறது? சும்மாவே களைப்பு வருகிறது, தெரியுமா? அப்போ இந்த களைப்பு சூட்டிலே வருகின்ற அந்த களைப்பு எலியாவுக்கு சும்மாவே இருந்திருக்கும். அன்று காலையிலே அவன் சாரிபாத்திலே விழித்தெழும் பொழுதே ஒரு சில நிமிஷங்களில் அவனுக்கு வியர்த்திருக்கும், களைப்பு வந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ இஸ்ரவேலுக்கு போ. நடந்து இஸ்ரவேலுக்கு போகிறார், இஸ்ரவேல் வரை போகிறார். அப்புறம் அவர் உபதியாவை சந்திக்கிறார், அப்புறம் செய்தி அனுப்புகிறார், அப்புறம் ஆகாபை சந்திக்கிறார், அப்புறம் கர்மேல் மலைக்கு ஏறுகிறார். நீங்க போனீங்களா மவுண்ட் கார்மேலுக்கு இஸ்ரவேல் டூர்ல? இந்த முறை போனவங்க போனீங்களா? போனீங்களா? எப்படி, எவ்வளோ பெரிய மலை கர்மேல் மலை? பஸ்ஸில் போனீங்களா? ஆ, இல்லை இல்லை, அது மலை தான். ஆமாம், ஆ, பஸ்ஸில் நீங்கள் சுற்றி சுற்றி போயிருப்பீங்க. ஆ, ரைட்,
கர்மேல் மலை அந்த காலத்திலே இவர் நடந்து தானே போயிருக்க வேண்டும், அது மலை. ஆகவே அந்த மலைக்கு அவர் போய் அங்கே அந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் வந்து அவர்கள் அந்த பலியை இடும் பொழுது இவர் பக்கத்திலே அமர்ந்திருந்து இப்படி குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தார். அந்த பிரசங்க நேரங்களில் சில பேர் தூங்குவீங்களே அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் இவர்களை விட உற்சாகமாக அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார், பயங்கர கிண்டல் எடுத்துக் கொண்டிருந்தார் இல்லையா. இவர் சொல்லிங்கன்னா கூப்பிடுங்க, அவர் ஊர் சுற்ற போயிருப்பான் பாகால், அவன் அங்கே போயிருப்பான் இங்கே போயிருப்பான், இன்னும் உரத்து சத்தமிடுங்கள் என்றெல்லாம் இவர் அவர்களை குழப்பிக் கொண்டிருந்தார். அதுலேயே இன்னும் ரொம்ப களைப்பா இருந்திருக்கும். ஷாரிபாத்திலிருந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேலிலிருந்து கர்மேல் வந்து கர்மேலில் இப்படியெல்லாம் இவர் கஷ்டப்படும் போது ஏற்கனவே களைப்பு. அதற்கு பிறகு இவர் பலவீனம் உண்டாக்கி அந்த இடத்திலே பலி செலுத்தி அதிலே இவர் களைத்திருப்பார். அந்த பலி கொடுத்து தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது? கிஷோன் பள்ளத்தாக்கு வரை போய் அந்த பள்ளத்தாக்கில வைத்து இந்த 400 பேரையும் வெட்டி போட வேண்டும். ஐயோ, நம்ம பைபிள் ஸ்கூல்ல ஒரு கோழி ஃபார்ம் இருக்கு, இந்த கோழியில ஒரு 25 கோழிய வெட்டும் போதே ஒரு ஆள் டயர்ட் ஆகிடுறாங்க. சரி, அந்த அனுபவம் இருக்கா? கோழி வெட்டின அனுபவம் இருக்குதா? 400 மனுஷங்களை வெட்டணும் ஒரே நேரத்தில் கீஷோன் பள்ளத்தாக்கில், எவ்வளவு எவ்வளவு களைப்பா இருக்கும். அதுக்காக யாரையும் வெட்டி பார்க்க வேணாம், சரியா? நான் சொன்னேன்ல நேற்று பஸ்ல யாரையாவது கிள்ளிட்டு வாங்கன்ட்டு. எத்தனை பேர் கிள்ளினீங்க? தேங்க்யூ. தெரிஞ்சவங்களை கிள்ளி சரி வராது, தெரிஞ்சாக்களை கிள்ளி சரி வராது, தெரியாதவங்களை கிள்ளணும். அப்பதான் தெரியாதவங்களை யாருமே கிள்ளலங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் கிள்ளி இருந்தா நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க, இப்ப எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இமர்ஜென்சி வார்டில் இருந்திருப்பீங்க. அப்போ ஓ, அதனாலதான் நிறைய பேர் இல்லையோ, சரியா? அப்போ 400 பேரை வெட்டி விட்டு திரும்ப கர்மேல் மலைக்கு போகிறார். போய் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் மழையை கொடுக்க போகிறார் என்ற செய்தி இவருக்கு தெரிகிறது. அப்புறம் இவர் என்ன செய்கிறார்? ஆகாப் இஸ்ரேலுக்கு போக முன்பதாக இவர் கர்மேலில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவை ஓடுகிறார். 12 கிலோமீட்டர் ஓடுகிறார். இவ்வளவு ஷாரிபாத்திலிருந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து கர்மேல் போய் கர்மேலிலே பலி எல்லாம் செலுத்துவதை பார்த்து இவரும் பலி கொடுத்த அப்புறம் கீஷோன் இறங்கி 400 பேரை வெட்டி போட்டு திரும்ப கர்மேலுக்கு ஏறி இப்போ என்ன செய்கிறார்? ஓடுகிறார். எவ்வளவு ஒரு களைப்பு வந்திருக்கும், யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு களைப்பு. அந்த களைப்பிலே இவர் போய் உறங்க வேண்டிய நேரத்தில் அவ்வளவு ஒரு பயங்கர களைப்பின் போது, ஐயோ, இப்போ சில பேர் வந்து இந்த ரெக்கார்டிங் செய்வீங்க ஸ்டுடியோவில், பாஸ்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ், தேவன் பிரதருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போது சில பாடல்களை அந்த ஆரம்பத்திலே நாங்கள் இசையை போடும் போது நல்ல ஆர்வமாக போடுவோம், உள்ளே இருந்து பாடி பாடி களைத்து போன பிறகு சில நேரம் தப்பாக பாடுவோம். அப்போ அவர்கள் சொல்ல, திரும்ப இதை பாடுங்க. இல்லையா, அது பரவாயில்லையா, அதை அப்படி எடுத்துருங்க, அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும், களைப்பு. அதுபோல இந்த எலியாவினுடைய நிலை எப்படி என்றால், ஓவராக இவர் களைத்து போயிருக்கிறார். இப்போ தான் லெட்டர் வருது இசபேல் அக்கா கிட்டேருந்து, என்ன நாளைக்கு நீ முடிஞ்சிடி அப்படின்ட்டு. நாளைக்கா? ஒரு 2 நாள் டைம் கொடுத்தா ஏதாவது பண்ணலாம், நாளைக்கே வா. அவ சொல்லி அனுப்புறா, என்ன நாளைக்கு இந்நேரம் நீ என் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நான் உனக்கு செய்வேன். அவ சும்மா ஆள் இல்லை, அவள் அதை செய்கிறவள், எத்தனை தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள். இந்த நேரத்திலே எலியாவுக்கு உடம்பிலே தெம்பே இல்லை. அந்த நேரத்திலே தான் இவர் என்ன செய்கிறார்? வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு ஓடுகிறார். எங்கே வரைக்கும் ஓடுகிறார்? எப்படி தெம்பு வந்திருக்குது பாருங்க, ஓடுறதுக்கு பேர் செபா வரை ஓடுகிறார். யூதாவில் இருக்கிற பேர் செபா வரை ஓடி வேலைக்காரனை அங்கே விட்டுவிட்டு அப்புறம் தான் அந்த வனாந்தரத்துக்கு போகிறார். அதனால் தான் அவருக்கு ஓய்வை கொடுக்கிறார் ஆண்டவர். முதலாவது அவருக்கு என்ன வேண்டும்? ஓய்வு. அடுத்த காரியம், அந்த எலியாவுக்கு ஏன் இந்த நிலை வந்தது என்றால், அந்த நேரத்திலே எலியாவை தைரியப்படுத்த ஒரு ஆள் இல்லை. எலியாவை தைரியப்படுத்த எலியா தன்னுடைய மனதை திறந்து பேச ஒரு ஆள் இல்லை. ஒரு வேலைக்காரன் இருந்தான், ஆனால் அவன் அநேகமாக அவன் ஒரு சீதோனியனாய் இருக்கக்கூடும், அவனை பேர் சபாவிலே விட்டு விட்டார். அவன் ஒரு யூதனாய் இருக்கக்கூடும், யாருக்கு தெரியும். ஆனால் அவனுடைய பெயரையும் குறிப்பிட்டில்லை, அவன் எப்படிப்பட்டவன் என்று குறிப்பிட்டும் இல்லை. அந்த வேலைக்காரன் செய்த ஒரே ஒரு பெரிய ஊழியம், வேதத்தில் எழுதப்பட்டதன்படி அவன் செய்த பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? இந்த வெளியே போய் மேகம் வந்திருக்கிறதா என்று பார்த்து விட்டு வந்தது, அவ்வளவுதான்.
மற்றபடி அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு ஒரு இடைஞ்சல் ஆகியிருந்தான். சில நேரம் சில பேருக்கு சிலர் இடைஞ்சல் தெரியுமா, நாமும் யாருக்கும் இடைஞ்சலாய் இருக்க கூடாது. நமக்கு இடைஞ்சலாய் இருப்பவர்களோடு ஊழியத்தில் நமக்கு இடைஞ்சலாய் இருப்பவர்களோடு நாம் இணைந்து ஊழியம் செய்ய முயற்சிக்கவும் கூடாது. நைஸாக கலற்றி விட வேண்டும். அதுக்கு வேற ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன்னா, பைபிளில் நைஸாக கலற்றி விடப்பட்டவர்கள், அதுல ஒருவர் தான் மார்க்கு. மார்க்கு பெரிய ஆள் தெரியுமா, பர்னபாவின் சகோதரியின் மகன். அப்போ அவரையே பவுல் கலற்றி விட்டார். ஆனால் பர்னபா விரும்பவில்லை. பர்னபா சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவனை அழைத்து கொண்டு போவோம். பவுல் சொல்கிறார், அப்படியானால் உண்மையும் நான் நைஸாக கலற்றி விட வேண்டி வரும். நீர் உன் வழியில் இப்போ, நான் என் வழியில் இப்போ. அப்படி இந்த சில பேரை கலற்றி விடத்தான் வேண்டும். அதற்காக இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உங்களுடைய உதவி ஊழியக்காரர்கள், உங்களோடு ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வருகிறவர்கள், வீட்டு கூட்டத்திலே உங்களுக்கு உதவியாக இருப்பவர்களை நைஸாக கலற்றி விட வேண்டாம் பிளீஸ். அப்புறம் அது அது அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வரும். நான் சொல்லுவது வேறு. சில நேரம் இந்த ஊழியக்காரர்களுக்கு பக்கத்தில் வருபவர்கள் அவிசுவாசத்தை விதைப்பார்கள். 1987 ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய இடத்திலே சபை ஒன்றை தருவதாக சொல்லிவிட்டார். ஒரு காட்டு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு போனால் அங்கே பிசாசு பிடித்த ஒரு பெண்ணைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். அவளை தெய்வம் என்று சொல்லி அவளுக்குள்ளே பிறகு நான் விரட்டும் பொழுது 17 பிசாசுகள் இருந்தன. சரியா, அந்த பிசாசு பிடித்தவளோடு போராடி அந்த பிசாசுகளை துரத்தி அந்த இடத்திலே 70 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க, ஒரே நாளிலே ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 87 அப்போ நான் உதவிக்கு என்னுடைய ஊழியக்காரன் ஒருவனை நான் கொண்டு போயிருந்தேன். அந்த ஊழியக்காரன் என்னுடைய உயிரை வாங்கினான். இவனை கவனிக்கிறதா, பேய கவனிக்கிறதா, ஏன் தெரியுமா, இவன் பயந்து நடுங்கிறான். இவன் சொல்றான், போயிருவோம் பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் போயிருவோம் பாஸ்டர், வேணாம் பாஸ்டர். நான் கூட்டிட்டு போயிட்டேன் இவனை தனியா. என்னை விட வயசுக்கு மூத்த ஆள் தான், இப்ப தனியா போக முடியாது அந்த ஆளுக்கு. அப்ப நான் சொன்னேன், பிரதர் அந்நிய பாஷையில ஜெபிக்க, அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்ட அப்போ அந்த பேய் பிடிச்ச பொம்பளை கூட்டிட்டு வரும்போது, ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு இது என்ன ஸ்ட்ரோக் வந்துருமான்னு நினைச்சேன்னா, எனக்கு இவனை கவனிக்கிறதா, பிசாச கவனிக்கிறதா, அன்றோடு அவனை கழற்றி விட்டேன். ஏன் சொன்னால், ஏனென்றால் சில நேரம் சில பேரோடு ஒழுங்காக இணைந்து ஊழியம் செய்ய முடியாது. அவனுடைய அவிசுவாசம் நம்மை ஊழியம் செய்ய விடாது. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே எலியாவுக்கு இருந்தது. ஏனென்றால் இவன் அந்த வேலைக்காரன் எலியாவை தைரியப்படுத்தவோ பேசவோ ஒன்றுமே செய்கிறான் இல்லை. எலியாவும் ஓடும்போது இவனும் கூட சேர்ந்து ஓடுகிறான். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு இப்பொழுது ஒரு நல்ல துணை வேண்டும், நல்ல ஒரு உதவி ஊழியக்காரன் வேண்டும், நல்ல ஒரு வேலைக்காரன் வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் அவனுக்கு எலிசாவை கொடுக்கிறார். ஓய்வை கொடுத்தார், இப்போ எலிசாவை கொடுக்கிறார். ஒரு ஊழியனுக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. அடுத்தது ஒரு உதவி ஊழியன் தேவை. வாசிங்க, எலிசாவை பத்தி பார்க்கலாம். 19 வசனம். அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வியை போட்டான். அப்போ எலிசா என்பவன் ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன். எப்படி சொல்லுகிறோம் என்றால், 12 ஏர் மாடுகளை போட்டு உழுது கொண்டிருப்பார்கள். அதாவது 24 மாடுகள் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஒரு ஏரிலே 2 மாடுகள் வீதமாகத்தான் இஸ்ரவேலிலே உழுது கொண்டிருப்பார்கள். அதிலே அந்த அந்த காணியின் உரிமையாளருடைய மகன் அநேகமாக 12 ஏரை உழுது கொண்டிருப்பார். காரணம் என்னவென்றால், அப்பொழுது தனக்கு முன்பாக போகின்ற 11 ஏர்களும் ஒழுங்காக உழுது கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்கள் என்பதனை இவர்கள் பார்த்து கொண்டே இவரும் வேலை செய்யலாம். நீங்கள் லூக்கா 15 அதிகாரத்து கதையிலே பார்க்கலாம். மூத்த குமாரன், அந்த தகப்பனுடைய மூத்த குமாரன் வயலிலே வேலை செய்து விட்டு வந்தான். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஐஸ்வர்யமான ஒரு தந்தை இருந்தால் அந்த தந்தையினுடைய மகன்மார் அந்த காணிகளில் வேலை செய்வார்கள். இப்போ இந்த எலிசாவை பார்க்கும்போது, இவன் சாப்பாத் என்கின்ற ஒரு மனுஷனுடைய குமாரன் என்று அறியப்படுகிறான். அப்பனுடைய பெயரை சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக அந்த அப்பன் இருந்திருக்கின்றான். ஆகவே ஒரு பணக்கார ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்த எலிசா,
ஏனென்றால் அடுத்த வசனத்திலே நீங்கள் வாசித்தால் பார்க்கலாம், எலியா எலிசாவை அழைத்த பொழுது அவர் என்ன சொல்கிறார்? 20வது வசனம், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். இவன் ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்திருந்தால் இதை செய்திருக்க முடியாது. இவன் அதனுடைய உரிமையாளன், இவன் அந்த காணி உரிமையாளருடைய மகன். ஆகவே ஒரு பணக்கார, ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் எலியாவுக்கு ஊழியக்காரனாக கொடுத்தார். சரியா? இதுல என்ன சங்கதி என்றால், எலிசா ஒரு பிரபலம் அடைந்த பிறகு, நீங்கள் பிறகு இரண்டு ராஜாக்களிலே வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எங்கும் தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட பொழுது சொல்லுகிறார்கள், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான். அப்போ எலிசா எப்படி பிரபலம் அடைந்தாராம்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. யூதர்களுடைய பேச்சு வழக்கத்தின்படி கைக்கு தண்ணீர் வார்ப்பது என்பது வேலைக்காரர்கள் செய்கிற வேலை. புரியுதா? சரியா? வேலைக்காரனாகத்தான் இவர் இருந்தார். எலியாவுக்கு இவர் துணை போனார், எலியாவுக்கு இவர் வேலை செய்தார், இதனால் பிரபலம் அடைந்தார். ஆனால் எலியா மறிக்க போகிறார் என்று தெரிவதற்கு முன்பதாக, மறிக்க மாட்டார், அவர் போக போகிறார் என்று தெரிகின்ற பொழுது, கடைசி வரை எலியாவை விட்டு பிரியாமல் இந்த எலிசா இருந்தபடியினால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலியாவினுடைய அபிஷேகம் இவருக்கு வந்தது. எலியாவின் அபிஷேகம் இவருக்கு வரும் வரை இவர் ஊழியம் செய்யவில்லை, இவர் எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்போ எலியாக்களாக, நான் ஏற்கனவே சொன்னபடி எலியா காகம், எலியா சாரிபாத் விதவை, எலியா தேவதூதன், அடுத்ததும் எலியா தேவதூதன், இப்போ எலியா எலிசா, இத்தனை விதமாக நம்மை கற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது எலியாவாக கற்பனை செய்யும் பொழுது, நாம் ஊழியம் செய்யும் போது நிச்சயம் நம்மோடு உதவிக்கு ஒரு ஊழியர் தேவை. தனியாக ஊழியம் செய்ய முயற்சிக்க வேண்டாம், ஏனென்றால் தனியாக ஊழியம் செய்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க போனால் கூட அது அநேக ஆபத்திலே முடியும். ஆலோசனை சொல்லும் போது கூட, அல்லது ஜெபிக்கிற ஊழியம் செய்யும் போது கூட, வீட்டு கூட்டங்கள் நடத்தும் போது கூட, எந்த ஒரு ஊழியத்திலும் கட்டாயம் எலியா ஊழியத்துக்கு எலிசா தேவை. அதே நேரம் எலிசாக்களாக நம்மை கற்பனை செய்யும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதை ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். இன்றைக்கு கூட எங்களுடைய இடத்துக்கு ஊழியக்காரர்கள் வந்தால் அவர்களை வரவேற்பது, அவர்களுடைய பைபிளை சுமப்பது, அவர்களுடைய பேக்கை தூக்குவது, அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறுவது என்று நான் பயங்கரமாக இறங்குவேன். அப்போ என்னிடத்துல இருக்கின்ற, எனக்கு கீழே 12 பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சகோதரிகள், யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டால் எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஐயோ பாஸ்டர் நீங்கள் சும்மா இருங்கள் என்று. இல்லை, அது பெரிய ஆசீர்வாதம். அநேகமாக ஊழியக்காரர்களை அங்கும் இங்கும் கொண்டு போகும் பொழுது நானே வாகனத்தை செலுத்தி கொண்டு போவேன். அப்போதான் அவர்கள் யோசிப்பார்கள், ஐயோ என்ன பாஸ்டர் நமக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறீர்கள், நாங்கள் கொண்டு போகிறோம், முடிந்த அளவு நான் அதை செய்வேன். ஏனென்றால் எவ்வளவு தூரம் ஊழியக்காரர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அபிஷேகம் நமக்கு வரும். அபிஷேகத்தை பற்றி ஒன்று சொல்லுகிறேன், அவருக்கு தனித்தனி அபிஷேகம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்குரிய அபிஷேகம் இன்னொருவருக்கு இல்லை. ஆனால் அபிஷேகம் என்பது தொற்றி போகக்கூடிய ஒன்று. சரியா? மோசேயினுடைய அபிஷேகத்தை, மோசே மீது இருந்த ஆவியை ஆண்டவர் எடுத்து 70 பேர் மேல் வைத்தார். மோசேக்கு அந்த ஆவி குறைந்ததா? அந்த அபிஷேகம் குறைந்ததா? இல்லை. ஆனால் அந்த 70 பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே அந்த எல்தாத் மேதாத் என்பவர்கள் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல அபிஷேகம் ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு போகும். இப்ப எனக்கென ஆண்டவர் வைத்திருக்கின்ற அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு நான் பணிவிடை செய்யும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கின்ற அபிஷேகத்தில் கொஞ்சமும் எனக்கு வரும், அவர்களுக்கு அது குறையாது, வரும். அதை ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் இந்த சபையில நிறைய அது இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சபைக்கு இதை ஒரு பிரசங்கமாக பண்ண தேவையில்லை. ஆனால் சில சபைகளிலே போனால் ஊழியக்காரர்களை கணக்கே எடுக்க மாட்டார்கள், ஊழியக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள்.
அப்படி ஆகவே இங்கே அது தேவையில்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த பக்குவம் இங்கே இருந்தாலும் இன்னும் அதை அதிகரித்துக் கொள்ளுங்கள், இன்னும் அதை கூட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய அபிஷேகத்திலும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். அடுத்தது எலியா எலிசா, இந்த இரண்டு பேரை பார்க்கும் போது எலியாவை விட எலிசாவுக்கு, எலிசா ஒரு வாலிபன், எலிசா உற்சாகம் உள்ளவன். இப்போ எலியாவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன், எலியா எப்படி காணப்பட்டாராம், வார் உடை தரித்து, தானே மயிர் உடை தரித்து வார்கச்சை கட்டி. அப்போ அந்த மயிருடை தரித்து வார்க்கச்சை கட்டியிருக்கின்ற ஒருவருக்கு உதவியாளனாக வேலைக்காரனாக போவதற்கு எலிசா ஒரு சாதாரண ஆள் அல்ல. ஆகவே எலிசாவுக்கு நல்ல காரணங்கள் இருந்தன தான் வேலைக்காரனாக இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு போகாமல் இருக்க. சரி, வேலைக்காரனாக வந்து விட்டோம், ஊழியத்துக்கு வந்து விட்டோம், கொஞ்ச காலம் வேலை செய்வோம், அதற்கு பிறகு நமக்கு ஊழியம் வேண்டும். என்ன நடந்தது, இவர் அப்படி கேட்டாரா? எலியா எலிசாவை பயன்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறதா? இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வரை எலிசா ஊழியத்தை தொடங்கவில்லை, தனி ஊழியத்தை. அதற்கு பிறகு இரண்டு மடங்கு அபிஷேகத்தோடு இவர் வேலை செய்கிறார். ஆனால் எலிசா பிற்காலத்திலே ஒரு தவறு செய்கிறார். இன்றைக்கு அநேகர் விடுகிற ஒரு தவறு, ஊழியக்கார அப்பாமார், ஊழியக்கார அம்மாமார் விடுகிற பெரிய தவறு. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு இந்த தவறு ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. என்ன தெரியுமா, நான் போன பாதையிலே என் பிள்ளை போகக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. இலங்கையிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் குப்பையிலே இருந்து ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர்கள், ஆனால் இவர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆகவே என்ன நடக்கிறது, இவர்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு போவார்கள், எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவார்கள், கஷ்டம் தெரியாமல் வளர்கிறார்கள். இது தப்பு என்று நான் சொல்லவில்லை, ஆனால் என்ன நடக்கிறது, இந்த அப்பன்மாருக்கு கிடைத்த அந்த பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது, இந்த அப்பன்மாருக்கு கிடைத்த அந்த விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது. சரியா, கடைசியில் என்ன நடக்கிறது, ஒரு அப்பனிடத்திலிருந்து பிள்ளைக்கு வர வேண்டிய இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அரைவாசி ஆசீர்வாதம் கூட அபிஷேகம் கூட வரமாட்டேன் என்கிறது. இன்றைக்கு இதனால் என்ன நடக்கிறது, இலங்கை ஊழிய கலாச்சாரத்திலே ஒரு ஒரு வியாதி வந்திருக்கிறது, ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாட்டிலே படிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலை. அதனால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு 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 சாதாரண பாஸ்டர் கடன்பட்டு வங்கிகளில் கடன் வாங்கி மற்றவர்களிடம் கடன் வாங்கி மற்றவர்களுடைய நகைகளை, சகோதர சகோதரிகளின் நகைகளை எடுத்து ஈடு வைத்து தங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்புவார்கள். இங்கே இவர்கள் செத்து 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 தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அவன் தருதலையாகி வருவான். ஐயோ, இப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ள பிள்ளைக்கு, அப்பனுக்கு இப்படி பிள்ளைகளா, அந்த ஏழையினுடைய ஒஃப்னே பெனேகாஸ் போல, அல்லது சாமுவேலினுடைய அந்த குமாரர்கள் போல, இப்படி நிலைமை வருகிறது. எலிசா என்ன செய்தார் தெரியுமா, எலிசா ஏன் செய்தார் என்று தெரியவில்லை, ஆனால் செய்தார். என்ன செய்தார், கேயாசி என்ற தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியத்திலே உதவுகின்ற சந்தர்ப்பங்களை அவன் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னதாக இவர் கொடுத்தார். என்ன செய்தார், சூனேமியாளனுடைய மகனுடைய விஷயத்தில் என்ன செய்தார் எலிசா, கோலை எடுத்து கேயாசிக்கு கொடுத்து சொன்னார், தம்பி நீ போய் அவனை உயிரோடு எழுப்பி வைத்துக்கொள், நான் சிஸ்டரோடு வருகிறேன் என்று, சிஸ்டர் சூனேமியோட வருகிறேன் என்று. அவனுக்கு பெரிய சந்தோஷம், அவன் போய் அவன் அபிஷேகத்திலே வேலை செய்கிறான். பிள்ளை எழுப்பினானா, இல்லை. நாகமான் வந்த பொழுது நாகமானுக்கு போய் செய்தியை அறிவிக்க பயன்படுத்தியது எலிசா யாரை, கேயாசியை. கடைசியில கேயாசி என்ன செய்தான், தன்னை ஊழியக்காரன் பயன்படுத்துகின்ற விதத்திலேயே தானே பயன்பட ஆரம்பித்தான். எப்படி, குறுக்கு வழியிலே போய், சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய எஜமான் சொல்கிறார் கொஞ்சம் காணிக்கை கொடுத்தால் பரவாயில்லை என்று. கடைசியில் என்ன கிடைத்தது அவனுக்கு, குஷ்டரோகம். எலிசா தான் மரிக்கும் வரை கேயாசியை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால், ஒரு கற்பனை இது, அநேகமாக கேயாசிக்கு எலிசாவின் அபிஷேகத்தில் இரண்டு மடங்கு கிடைத்திருக்கலாம், யார் கேட்டா. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. இதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஓரளவு கஷ்டம் தெரிய வேண்டும், அவர்களாக உயர்த்தப்பட வேண்டும்,
அவர்களாக ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது அவர்கள் அநேக விஷயங்களை சாதிப்பார்கள். இப்போ அது என்னுடைய பிரசங்கம் அல்ல, என்னுடைய பிரசங்கத்துக்கு வருகிறேன், அதோடு நான் முடிக்கப் போகிறேன். எலியாவுக்கு ஆண்டவர் யார் யார் மூலமாக போஷித்தார்? முதலாவது காகம் மூலமாக. ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. காகத்தை விட சிறந்தது யார்? இல்ல, காகத்தை விட சிறந்த ஒரு விதவை. காகத்துக்கு பிறகு அதை விட சிறந்த விதவை மூலம் சாப்பாடு கொடுத்தார். விதவையை விட சிறந்த போஷகர் யார்? தேவதூதன். இரண்டு தடவை தேவதூதன் மூலம் கொடுத்தார். அதற்கு பிறகு எலியா பரலோகம் போகும் வரை எலியாவுக்கு எலியாவை போஷித்தவர் யார்? எலிசா. அப்போ எலிசா என்றவருடைய போஷணை தேவ தூதருடைய போஷணையை விட சிறந்ததாய் அல்லவா இருக்க வேண்டும்? கமான், யோசிங்க. காகத்தை விட சிறந்த போஷகர் விதவை, விதவையை விட சிறந்த போஷகர் தேவதூதன். அப்போ தேவதூதனை விட சிறந்த போஷகர் எலிசாவாய் அல்லவா இருக்க வேண்டும்? புரியுதா? மனுஷனை விட சிறந்தவன் தேவதூதன் என்று நான், மனுஷனை விட கொஞ்சம் பெரியவன் தேவதூதன், அது வேறு. ஆனால் இந்த இடத்திலே தேவதூதன் கையில் சாப்பிடுவதை விட தனக்கென ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட தன்னுடைய உதவி ஊழியக்காரன் மூலமாக போஷிக்கப்படுவதுதான் அதி சிறந்தது. ஆகவே உங்கள் ஊழியக்காரனாயிருக்கட்டும் அல்லது நாம் ஆயிருக்கட்டும், எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவதூதன் வந்து சாப்பாடு கொடுப்பதை விட அந்த ஊழியருக்கு கீழே இருக்கின்ற உதவி ஊழியக்காரர்கள் சாப்பாடு கொடுப்பது சிறந்த ஊழியம். உங்கள் ஊழியக்காரருக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் தேவதூதர்களுடைய ஊழியத்தை விட சிறந்த ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்தால் தேவதூதர்கள் செய்கின்ற ஊழியத்தை விட சிறந்த ஊழியம் செய்கிறீர்கள். புரியுதா? கமான், புரியுதா இல்லையா? இப்போ விளங்குதா எவ்வளவு முக்கியம் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வதென்று, ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துவது, ஊழியக்காரர்களுக்கு. இந்த எலிசா இல்லாத எலியாக்கள் எவ்வளவு பாவம் தெரியுமா? விளங்குதா? என்னதான் தேவதூதன் வந்து இரண்டு தடவை எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் என்ன சொல்லுகிறான்? புலம்புகிறான். எலிசா வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே 13 வருஷங்கள் எலியா ஊழியம் செய்தார் தெரியுமா? எலிசா வந்த இடத்துல ஒரு நாளாவது எலியா புலம்பினாரா? வேதம் சொல்லுகிறதா? இல்லை. தேவ தூதன் உங்களுக்கு வந்து உங்கள் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்தாலும் உங்கள் ஊழியக்காரர்களை புலம்புவார்கள். ஊழியக்காரர்கள் புலம்பாமல் வாழ வேண்டுமானால், ஊழியக்காரர்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால், ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால், அது யாருடைய கையிலே இருக்கிறது? அவர்களுக்கு கீழே இருக்கின்ற உங்கள் கையிலே இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதும் அவர்களுக்கு துணையாக இருப்பதும் விசுவாசிகளாகிய நீங்கள் தான் எலிசாக்கள். ஆமென். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய சிறந்த பக்குவ நிலை. பக்குவம் அடைந்து விட்டார் எலியா. இனி காகம் தேவையில்லை, இனி விதவை தேவையில்லை. ஏன்? தேவதூதன் கூட இனி தேவையில்லை. இப்போ யார் இருக்கிறார்? எலிசா இருக்கிறார். ஒரு எலிசா உருவாகினான். ஒரு ஊழியக்காரனுக்கு அன்றைக்கு பாஸ்டர் ஆபேல் கொண்டு வந்து நிறுத்தினாரே இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பக்குவம். நான் போகிற இடமெல்லாம் சொல்லுகிறேனே எனக்கு கீழே 12 பாஸ்டர்மார் இருக்கிறார்கள் என்று, அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பக்குவம். எனக்கு உதவி செய்வதற்கு என் பக்கத்திலே ஒரு பாஸ்டரும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 3 தடவை காபிரியல் வந்து போகிறார் என்பது ஊழிய பக்குவம் அல்ல. விளங்குதா? புரியுதா நான் சொல்றது? காபிரியல் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு போனாங்க, அது ஊழிய பக்குவம் அல்ல. எனக்கு பக்கத்திலே எலிசாக்கள் உண்டு என்பதுதான் ஊழிய பக்குவம். ஆகவே அந்த எலிசாக்களாக நீங்கள் மாற்றப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிந்த எழுந்துட்டு பாஸ்டருக்கு சுரேஷுக்கு நன்றி சொல்ல போறோம். எல்லாம் எழுந்துட்டு பாஸ்டர் 13 தேதி வந்ததுலேருந்து பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை தவிர ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடத்திருக்கிறார். செவ்வாய் டியூஸ்டே. ஆகவே நாங்கள் உண்மையாக பாஸ்டர் சுரேஷ் நன்றி சொல்ல போகிறோம். அடுத்தது அவர் இந்த நாளில் வந்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நேற்றைக்கு ஃபாதருடைய கூட்டம் நல்ல ஃப்ரீயாக நல்ல பிரசன்னமாக இருந்தது. காரணம், நாங்கள் முன்பே 3 வாரங்களாக இந்த கூட்டங்கள் ஆயத்தமாக இருந்து ஜபங்களில் ஊவாசங்களில் ஆண்டவற்ற வார்த்தைகள் மூலம் நாங்கள்
ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு டெலிவரன்ஸ் எங்களுக்கு அல்ல சொல்ல எல்லாரும் இதான் என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 18 வருஷத்தில் ஆண்டுவிழாக்கு முதலே 3 வாரமாக ஜனங்கள் படித்து ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி கத்தரு காத்திருந்து ஒரு ஆயத்தம் செய்தது. இது ஒரு ஆயத்தம். ஆகவே நேற்று மாத்திரம் இன்றைக்கு மாலை பின்னேரம் நாளைக்கு நாளடைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும்போது கூட்டம் நாங்கள் இவ்வளோ நாளும் செய்த ஜபங்களை உபவாசங்களை ஆண்டவரை பார்த்துட்டு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் ஆண்டவர் கனம் பண்ண போகிறார்.